அதிமுகவை இன்று பிற்பகல் வேளையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதன் அடிப்படையிலான அதிமுக தலைவர்களுடைய எதிர்குரல் என்பது வரத் தொடங்கியிருக்கிறது. திரு சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய இணைப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம் சார், இந்த திடீர் தாக்குதலுக்கு காரணம் என்ன? வணக்கம் சார், அது திராவிட இயக்கம் அதிமுக வளர்க்கறதுக்காக பாஜகவிலிருந்து ஆட்கள் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி அவர் பதிவு போட்டிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. அதை வந்து நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா அஇஅதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது வரைக்கும் எத்தனையோ தடவை வந்து தனித்து போட்டிக்கிட்டு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். யாரோட இதுவும் இல்லை, தயவும் தேவையில்லாம தான் ஜெயிச்சிருக்கிறோம். யாருக்கு வந்து தமிழகத்துல வந்து வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும்னா தயவு தேவைப்படும் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கே தெரியும். அதை நான் விளக்கி சொல்லணுங்கிறது இல்ல. எங்க தலைவர் மாபெரும் தலைவர் எடப்பாடியார் இருக்கிறாரு, அவர் வந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்காரு. எங்க இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம். யாரு வந்தாலும் இருக்கரம் குப்பி வரவேற்று இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு இயக்கம் எங்களோட இயக்கம். அப்படி இருக்கும் பொழுது பாஜகவில் இருக்கும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு, முற்றிலும் தவறு. அது மட்டும் இல்லாம ஏதோ கோவில்பட்டியில வந்து எங்களோட தலைவரோட இது எல்லாம் உருவ பொம்மை இதெல்லாம் எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள் அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் பண்ணா அப்புறம் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறோம். அதே மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, இந்த அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிறவரு அண்ணாமலை அவர்களே அவரோட பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ஒரு பேட்டியில சொன்னார், நானே பார்த்தா ஆமா என்ன பாக்கணும்னு அமர் பிரசாத் ரெட்டி பார்த்தாதான் பார்க்க முடியும், டைரக்டாலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து நேத்து ரொம்ப கடுமையா கீழ்த்தரமா வந்து அஇஅதிமுகவையும் இந்த தலைவர்களையும் விமர்சித்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒரு பேசு தமிழா பேசுங்கிற ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியை அண்ணாமலை ஏத்துக்கிறாரா? ஏத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவர் அமர் பிரசாத் ரெட்டி மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி வந்து அவர் இந்த மாதிரி கீழ்த்தரமா பேச விட்டு பாப்பதுங்கிறது அநாகரிகமான அரசியலா நான் பாக்குறேன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு அப்படின்னு அதிமுகவை மிரட்டுறாரோ? அதிமுகவில யாருமே மறக்க முடியாதுங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 50வது ஆண்டு நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். புரட்சி தலைவரால் உருவாக்கி அம்மா ஒரு அயன் லேடி, அந்த வரிசையில் இன்னைக்கு எடப்பாடியார் வந்து சிங்கம் மாதிரி எங்களை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்களெல்லாம் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. எங்க தலைவர் இருக்கிறாரு, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, எங்களை பார்த்துப்பாங்க. யாரும் வந்து எங்களை மிரட்டி எல்லாம் பார்க்க முடியாது. எங்களோட தேவையில தான் பல இயக்கங்கள் இருக்கே தவிர நாங்க எந்த இயக்கத்தின் தேவையிலையும் இல்லை. நாங்கள் மக்களின் ஆதரவோடு என்றுமே இருக்கிறோம். எங்க தலைவர் எடப்பாடியாரும் அமைச்சர் பெருமக்களும் இருக்காங்க. 3 வாரங்களுக்கு முன்பு இரு தலைவர்களும் எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒன்னா சந்திச்சு சால்வெல்லாம் மாத்தி புகைப்படம் எல்லாம் வெளியிட்டாங்க தேர்தலுக்கு முன்பு. திடீர்னு இந்த மோதல் எங்க இருந்து தொடங்குச்சு, என்ன காரணம்? இல்ல, இது மோதல் அப்படிங்கறத விடங்க, இது வந்து அண்ணாமலை அவர்கள் இப்ப கொடுத்த அந்த பதிவுக்கு அந்த வந்து இது வந்து என்னோட பதிலாதான் நான் பதிவு பண்றேன். ஏன்னா வந்து அது சரியில்லாத பதில். அதே மாதிரி அவர் கூடவே இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் போட்ட அந்த பேட்டியிலையும் கடுமையா சொன்னதுக்கு தான் பதில் கொடுக்குறோம். இப்ப ஏதோ அவங்க ஐடி விங்கில் இருக்கிறவங்க, ஓபிசி பிரிவில் இருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து அஇஅதிமுக இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எங்க தலைவரை பார்த்து இணைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு 3-4 பேர் வந்து அவங்க கட்சியே உடஞ்சு போன மாதிரி ஏதோ நாங்க ஆள் வச்சு இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து மிகைப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் பேசுறது முற்றிலும் தவறு. பாரதிய ஜனதாவை இன்னும் கூட்டணி கட்சியா தான் நீங்க பாக்குறீங்க? கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல நான் பேச முடியாதுங்க. அதுக்கு வந்து உங்க தோழமை கட்சியா பாக்குறீங்களா? உங்க தோழமை கட்சியா பாக்குறீங்களா? அதுக்கு நான் சரியான ஆள் கிடையாது. அதுக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க தலைவர் தான் கொடுப்பாரு. நான் என்னைக்குமே அது கொடுக்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.